இலங்கை வந்த வெளிநாட்டு பெண்ணுக்கு நேர்ந்த பயங்கரம். இலங்கைக்கு வருகை தந்த பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த பெண்ணிடம் தவறாக நடந்து கொள்ள முற்பட்ட ஹோட்டல் உரிமையாளர் போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவத்தில் சீகிரியா எஹலகல பிரதேசத்தைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 33 வயதான பெல்ஜிய சுற்றுலா பயணி ஒருவர் மார்ச் 28 சீகிரியா போலீசில் செய்த முறைப்பாட்டை அடுத்து இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. பாதிக்கப்பட்ட பெண் பல்வேறு நாடுகளுக்கு சென்று சம்பந்தப்பட்ட நாடுகள் தொடர்பில் சஞ்சிகைகளுக்கு கட்டுரை எழுதி வருவதாகவும், இம்முறை இலங்கை தொடர்பான கட்டுரையை எழுதுவதற்காக இலங்கை வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அங்கு வந்த அவர் சீகிரியா பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் தங்குவதற்கு ஆன்லைனில் முன்பதிவு செய்துள்ளார். அந்த பெண்ணிடம் பேசிய ஹோட்டல் உரிமையாளர் தான் ஒரு சீன அக்குபஞ்சர் மருத்துவர் என்றும் பலவிதமான நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து முதுகுவலிக்கு சிகிச்சை அளிப்பதாக கூறி அந்த பெண்ணின் உடலில் பல்வேறு பாகங்களை தொட்டதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தின் பின்னர் ஹோட்டலை விட்டு வெளியேறிய அவர் சீக்ரியா பிரதேசத்தில் உள்ள மற்றொரு சுற்றுலா விடுதிக்கு சென்று சீக்ரியா போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் சீகிரியா எஹலகல பிரதேசத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய ஒருவரை சீகிரியா போலீசார் கைது செய்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளும் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் பிரித்தானியா குடியுரிமை பெற்றவர் போலீசாரால் அதிரடியாக கைது. யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாணிப்பாய் கைத்தடி பிரதான வீதியில் உரும்பிராய் பகுதியில் வீட்டில் கஞ்சா செடியை வளர்த்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட குறிப்பிட்ட நபர் பிரித்தானியா பிரஜா உரிமை கொண்டவர் எனவும், இவர் பிரித்தானியாவிலிருந்து தாயகம் திரும்பியவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பாய் புலனாய்வு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமையவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபர் தன்னுடைய வீட்டில் சாடி ஒன்றுக்குள் 3 கஞ்சா செடிகளை வளர்த்து வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருப்பு சந்தையாக மாறிய கொழும்பு செட்டியார் தெரு, மத்திய வங்கி கடும் எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கியின் கொள்கைகளை புறந்தள்ளி செயல்படுகின்ற நாணய மாற்று நிலையங்களுக்கான அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என இலங்கை மத்திய வங்கி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்போது இலங்கையின் டாலர் உள்ளிட்ட கருப்பு சந்தை நடவடிக்கைகள் அதிகளவில் செட்டியார் தெரு பகுதியிலேயே அதிகளவில் இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி செட்டியார் தெருவின் ஒரு சில இடங்களில் 380 ரூபாய் முதல் 390 ரூபாய் வரை காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை மத்திய வங்கியின் இந்த அறிவிப்பை அடுத்து செட்டியார் தெருவில் இன்றைய தினம் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 325 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் ஒரு சில இடங்களில் டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி 315 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கை வரலாற்றில் 24 கேரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 1,95,000 ரூபாய் முதல் 2,00,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. திடீர் சுற்றி வளைப்பில் சிக்கிய 5 அழகிகள். கல்கிசை பகுதியைச் சேர்ந்த மசாஜ் நிலையம் என்ற பெயரில் இயங்கிய 2 விடுதிகளை சோதனைக்கு உட்படுத்தியதில் 5 பெண்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்கிஸ் போலீஸ் பிரிவில் காலி வீதியில் இயங்கி வந்த குறித விடுதிகளை சோதனையிட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் 5 பெண்களை கைது செய்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் 20 முதல் 40 வயதுக்கு இடைப்பட்ட மின்னேறிய தெனியாய மகியங்கனை பாதுக்க மற்றும் மன்னம்பிட்டிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் ஆவர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த பெண் உயிரிழப்பு. மொரவக போலீசாரால் கைது செய்யப்பட்ட போலீஸ் காவலில் வைக்கப்பட்டிருந்த பெண் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். போர்பிட்டிய வெரல் பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குடும்ப வன்முறை தொடர்பில் மொரவக போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியதால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி குறித்த பெண் நேற்று மாலை 6:30 கைது செய்யப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளதுடன் நீதிமன்றில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசாரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் சுகவீனம் அடைந்துள்ளார். உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மொரவக மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனைகள் இன்று நடைபெற்றது. அணில் வீடு புகுந்து வாழ்விட்டு இருவருக்கு நேர்ந்த நிலை. யாழ் கோப்பாய் J-262 கிராம சேவகர் பிரிவில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த வன்முறை கும்பல் இருவர் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது.
இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, வீட்டுக்குள் இரும்பு கம்பிகள் மற்றும் வாள்களுடன் நுழைந்த வன்முறை கும்பல் 30 மற்றும் 26 வயதான இருவர் மீது தலை மற்றும் கைகளில் வெட்டு காயங்களுக்குள்ளான நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் சம்பவம் இடம்பெற்ற வீட்டிலிருந்து 3 வாள்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழில் நீதிமன்ற பிடியாணையை நிறைவேற்ற சென்ற போலீசாருக்கு நேர்ந்த கதி. யாழில் நீதிமன்ற பிடியாணையை நிறைவேற்ற சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோப்பாய் யோகபுரம் பகுதியைச் சேர்ந்த இருவருக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு செல்ல தவறியமையினால் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு இருந்தது. நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த சென்ற கோப்பாய் போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரையும் கைது செய்ய முயற்சி செய்தனர். இதன்போது அங்கு நின்ற கும்பல் ஒன்று இரு போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் அவர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டனர். இதனையடுத்து அங்கிருந்து சென்ற இரு போலீஸ் உத்தியோகத்தர்களும் போலீஸ் நிலையம் திரும்பியுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளனர். இலங்கைக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சவுதி. இலங்கைக்கான சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் உதவிகளை தொடர்ந்து வழங்க உத்தேசித்துள்ளதாக இலங்கைக்கான சவுதி தூதுவர் அப்துல் நாசர் ஹுசைன் அல் ஹார்தி ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிடம் தெரிவித்தார். தனது சேவை காலத்தை முடித்துக்கொண்டு இந்த நாட்டிலிருந்து வெளியேறி செல்லும் அப்துல் நாசர் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியை சந்தித்த போதே இதனை தெரிவித்தார். ஹுசைன் அல் ஹார்தியின் பதவிக்காலத்தில் அவர் வழங்கிய ஒத்துழைப்புக்காக ஜனாதிபதி அவரை பாராட்டினார். புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி துறையில் முதலீடு மற்றும் இலங்கையில் உள்ள ஏனைய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராய்வதற்காக சவுதி அரேபிய உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஹார்தி மேலும் தெரிவித்தார். முதலீட்டு வளையங்களுடன் தொடர்புடைய பல சிறப்பு வரிச்சலுகைகள் உள்ளன. மருந்து, தொழில்நுட்பம் மற்றும் ஆடை தொழில்துறைகளில் நேரடி முதலீட்டுக்கான பரந்த வாய்ப்புகள் இலங்கையில் இருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொழும்பு துறைமுக நகர் மற்றும் ஹம்பாந்துடை துறைமுகத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள உத்தேச கப்பல் பழுதுபார்ப்பு மற்றும் உற்பத்தி நிறுவனத்துடன் தொடர்புடைய முதலீட்டு வாய்ப்புகளில் முதலீடு செய்யுமாறு சவுதி அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்த ஜனாதிபதி அவர்கள் சவுதி அபிவிருத்தி நிதியத்தின் மூலம் இந்த நாட்டு உள்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி வழங்கியதை இட்டு அவர் நன்றி தெரிவித்தார். இந்நிலையில் ஜனாதிபதியின் செயலாளர் காமினி சென்னரத், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் சவுதி அரேபியாவின் இந்த நாட்டுக்கான பிரதி தூதுவர் திரு அப்துல்லா ஏ ஆர்காபி அவர்களும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்பு, நண்பர்கள் மூவர் கைது. பெருமடுள்ள பிரதேசத்தில் உள்ள கிருதியல அணைக்கட்டிலிருந்து சிறுவன் ஒருவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் மாணவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெருமடுள்ள பரண்டுவ பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய மாணவன் ஒருவனே இவ்வாறு சடலமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளான். குறித்த மாணவன் அந்த பகுதியில் 10ஆம் வகுப்பில் படித்து வருவது தெரிய வந்துள்ளது. மாணவன் கடந்த 26ஆம் தேதி வெள்ளுப்பிடிய பகுதிக்கு செல்வதாக கூறி வீட்டை விட்டு சென்றுள்ளதுடன் அவர் வீடு திரும்பாதமை தொடர்பில் அவருடைய பெற்றோர் கடந்த 27ஆம் தேதி ரத்தினபுரி போலீசில் முறைப்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் நேற்று குறித்த மாணவனின் சடலம் மீட்கப்பட்டதை அடுத்து போலீசாரின் மேலதிக விசாரணைகளில் குறித்த மாணவன் மேலும் சில மாணவர்களுடன் நீர்த்தேக்கத்துக்கு நீராட சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த மாணவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் அவருடன் குளித்துக் கொண்டிருந்த ஏனைய மாணவர்கள் யாரிடமும் கூறாமல் அங்கிருந்து சென்றுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மாணவன் காணாமல் போனது குறித்து யாரிடமும் கூறாமல் அங்கிருந்து சென்ற 3 மாணவர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை பெருமடுள்ள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனா்.